இந்தியாவின் பொருளாதாரம் சீரடைய வேண்டுமென்றால் உடனடியாக தேசிய நீர்வழி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தேசிய நீர்வழி திட்ட இயக்குநர் காமராஜ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இந்தியாவில் தற்போது பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு வருகிறது. இதனால் வேலைவாய்ப்பு, அதிகம் பொருளாதார நெருக்கடி மற்றும் குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டுமென்றால் தேசிய நீர்வழி திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென்று கூறினார். மேலும் அமெரிக்க நாட்டின் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன. அதில் அமெரிக்காவில் பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடிய சூழல் வந்தபோது அந்த நாடு முழுதும் சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டது. இதனால் வேலைவாய்ப்பு ஏற்பட்டது. இதன் மூலம் பொருளாதார நெருக்கடியில் இருந்து அமெரிக்கா மீண்டு வளர்ச்சியை நோக்கி பயணித்தது என்று கூறினார். இதேபோல இந்தியாவில் பொருளாதார வீழ்ச்சியை தடுத்து வளர்ச்சிக்கு போக வேண்டுமென்றால் இங்கே தேசிய நீர்வழிச்சாலையை கொண்டு வர வேண்டுமென்றும் இதனை பிரதமர், முதல்வர் என அனைவரிடமும் வலியுறுத்தியுள்ளோம் என்று கூறினார். மேலும் ஆந்திரா, தெலுங்கானா மாநில அரசு தன்னை அழைத்து நீர்வழிச்சாலை குறித்து ஆலோசனை கேட்டதாகவும், அதன் அடிப்படையில் 80,000 கோடியில் திட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், அவர்களும் ஒரு திட்டத்தை வைத்துள்ளனர் என்றும், ஆனால் அந்த திட்டத்தை விரைவில் நிறைவேற்றுவார்கள் என்று கருதுவதாகவும் தெரிவித்தார். தமது திட்டம் மூலம் 2 மாநில நீர் தேவை பூர்த்தி அடைவது மட்டுமின்றி வருட வருமானமும் அதிகரிக்கும் என்றும், இதேபோல மத்திய அரசும் நீர் இணைப்பு திட்டம் ஒன்றை கேட்டுள்ளது, அதையும் தயார் செய்து கொடுத்துள்ளதாகவும், இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் வருடம் 3000 TMC தண்ணீர் வீணாக கடலில் கடுப்பதை தடுத்து நிறுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு 5% GDPங்கிறாங்க, ரொம்ப குறைவா இருக்குது. வேலைவாய்ப்பு கிடைக்கல, இருக்கிறதுல பல நிர்வாகங்களை மூடிக்கிட்டு இருக்காங்க, வேலையெல்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்க. குடிக்க தண்ணி கிடையாது, விவசாயிகளுக்கு படுற காலத்து எல்லாம் தெரியும். அப்போ இதை மாறணும்னு சொன்னாக்க நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அதுக்கு என்ன செய்கிறது? பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொன்னால் நம்ம அமெரிக்காவை பார்த்து ஃபாலோ பண்ணலாம். அமெரிக்காவில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 வருஷம் முன்னாடி இப்படி தான் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சது. வீடு செடைஞ்சோடனே என்ன செஞ்சாங்க, எல்லா இடத்துலையும் ரோடு போடுங்கன்னாங்க. ரோடு பிரமாதமாக போட்டாங்க, அமெரிக்காவில் ரோடு பிரமாதமாக போட்டாங்க. அப்போ பின்னால் வந்து ஒரு பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு, அமெரிக்கா பொருளாதாரம் நல்லா இருந்ததுனால நாங்கள் நல்ல ரோடு போடல, நல்ல ரோடு இருந்ததுனால பொருளாதாரம் வளர்ந்தது. அதே மாதிரி நாமளும் என்ன சொல்கிறோம், நீங்கள் பொருளாதார வளர்ச்சி அடையணும்னா நீர்வழிச்சாலை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதில் நீர்வழிச்சாலையும் கிடைக்கும், நீர்வழிச்சாலையும் கிடைக்கும், ரோடும் கிடைக்கும், மின்சாரம் கிடைக்கும், குடிக்க தண்ணி கிடைக்கும், விவசாய தண்ணி கிடைக்கும். இதைக்காட்டி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது, எல்லா வழியிலையும் முன்னேற்றணும். ஆக இதை செய்யுங்கன்னா நாடு முன்னேற்றணும். சுருக்கமாக தான் சொல்கிறோம், மத்திய அரசுக்கு எழுதியிருக்கோம், ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கோம்.